பாய்ஸ், நம்ம இது வரைக்கும் ஆடின மேட்சஸ்லாம் ட்ரைலர் தான். இப்போ ஆட போகிற மேட்ச் தான் மெயின் பிக்சரு. நம்மளோட 20 வருஷ பகையை தீர்த்துக்கிறதுக்கான மேட்ச் இது. நம்மளோட 100% கொடுத்து நம்ம ஜெயிச்சு காட்டணும். இவனுங்கெல்லாம் டிஃபென்சிவாக ஆடுறதுனால தான் நம்ம டாப் ஆர்டர் விக்கெட்லாம் ஈஸியாக எடுத்துடுறானுங்க. இனிமேல் இவனுங்க போடுற பால்லாம் அடித்து நொறுக்கிட வேண்டியதான். என்ன இது, 2 விக்கெட் வந்துச்சு. சரி, கொஞ்ச நேரம் பார்த்து ஸ்லோவாக விளையாடுவோம். சரி, இதுக்கப்புறம் மேட்சை ஈஸியாக வின் பண்ணிடலாம், அடித்து ஆட வேண்டியதான். லேத்தமே இது ட்ரிங்க்ஸ் பிரேக்கு. நம்ம மேட்சை கொள்ள வரோம்னா பவுலர்ஸ் கிட்ட போய் இதை அப்படி பண்ண சொல்லு, அதை இப்படி பண்ண சொல்லு, எதை எப்படியோ பண்ண சொல்லு, ஆனால் 2 விக்கெட் முறை எடுக்க சொல்லு. என்னடா இது, மேட்ச் இப்போ தான் ஈஸியாக வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே பார்த்தா இவ்வளோ டஃப் ஆயிடுச்சு. இந்த நியூஸ்லாண்டை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. என்னமோ பண்ணி மேட்சை டஃபாக்கி விட்டுறாங்களே. இன்னும் 5 ரன் தான் இருக்குது. 5 ரன் அடித்தா கோலி செஞ்சுரி. சரி, நம்ம டொக்கு வச்சுப்போம். அடே, என்னப்பா நீங்கள் என்ன தான் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க? நான் சிஎஸ்கேக்காக ஆடும்போது நான் அவுட்டானா கத்துறீங்க, இப்போ இந்தியாக்காக ஆடும்போது நான் டொக்கு வச்சா கத்துறீங்க. எல்லாம் ஓரளவுக்கு தான், சும்மா சும்மாலாம் நோண்டக்கூடாது. நான் யாருக்கு என்ன பண்ணேன்? நான் இங்கே ஒரு மனுஷன் உயிரை கொடுத்து ஆடி 130 ரன் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன், என்னை எவனும் கண்டுக்க கூட மாட்டேங்கிறீங்களேப்பா. உண்மை